நீங்க வந்து இன்டென்ஸ் மெடிடேஷன் பண்ண பண்ண நீங்க வந்து இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜெர்னில இந்த செல்ஃப் ரியலைசேஷன் பாத்துல நீங்க முன்ன முன்னாடி போறப்போ தொடங்கி முன்னாடி போறப்போ வந்து உங்களுக்கு நிறைய இந்த சித்திங்கெல்லாம் வரும். ஓகேங்களா, சித்திங் அனக்க கிஃப்ட்ஸ். ஸோ நிறைய சித்திங்கெல்லாம் வரும். ஆனா அந்த சித்திங்க வந்து நீங்க மிஸ்யூஸ் பண்ணாம, அந்த சித்திங்கோட நீங்க யூஸும் பண்ணாம மிஸ்யூஸும் பண்ணாம அதையும் அந்த சித்தியும் நீங்க விட்னஸ் பண்ணி நீங்க முன்னாடி போனீங்கன்னாக்கா அப்போ உங்களுக்கு அந்த சித்தி போயிட்டு புத்தி வரும். புத்தின்றது விஸ்டம். ஸோ ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஸ்டார் பீயிங்ஸ், அதர் டைமென்ஷன் ரியாலிட்டிஸ், நம்மளுக்கு மற்றவங்களோட ஆரா பார்க்குற ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு கிஃப்ட். அதுக்கப்புறம் தேர்ட் ஐயில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியறது. ஓகே, ஃபோர்த் ஐ மூலயமா நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறப்போ வி ஃபீல் வெரி பவர்ஃபுல். நம்மளுக்கு வந்து நம்ம ஃபீல் வெரி ஒரு ரொம்ப பவர், நேச்சுரலாகவே ஒரு பவர்ஃபுல்லாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு இல்யூஷனுக்குள்ளே போகிற ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன இல்யூஷன்னாக்கா வி ஃபீல் ஸ்பெஷல். நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சனாக ஃபீல் பண்ணுவோம். மற்றவங்கனால பண்ண முடியாதது நம்மனால பண்ணுறோமே, நம்மளால முடியுதே அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் வரும். அந்த ஸ்பெஷல் ஃபீலிங் வரப்போ நீங்கள் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோவில் போயிட்டு நீங்கள் சிக்கிப்பீங்க. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோவில் நீங்கள் சிக்காமல் இருக்கணும்னாக்கா புத்தரோட கடைசி ஸ்டேட்மெண்ட் மட்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. புத்தரோட கடைசி ஸ்டேட்மெண்ட், அவர் பாடி வெக்கேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட கடைசி ஸ்டேட்மெண்ட், அப்போ தீபோ பவா. அப்போ தீபோ பவான்னாக்கா பி எ லைட் அன் டு யுவர் செல்ஃப். ஓன்லி யூ கேன் ஹெல்ப் யுவர் செல்ஃப். ஒன்று நீ மட்டும்தான் உன்னை நீ காப்பாற்றிக்க முடியும். யாரும் வந்து உன்னை காப்பாற்ற மாட்டாங்க. உன்னோட ஆத்மாக்கு நீ தான் விளக்கேத்தி வைக்கணும். இதுதான் கடைசி ஸ்டேட்மெண்ட். பி எ லைட் அன் டு யுவர் செல்ஃப். Only you can help yourself. இதுதான் புத்தரோட கடைசி வார்த்தை. அவர் பாடி வெக்கேட் பண்றதுக்கு முன்னாடி அவரோட டிசைபிள்ஸ்க்கு அந்த கடைசி வார்த்தை சொல்லிட்டு அப்போ தீபோ பவா அப்படின்ற வார்த்தை சொல்லிட்டு அவர் பாடி வெக்கேட் பண்றாரு. ஸோ இதோட ஃபண்டமெண்டல் மீனிங் என்னன்னாக்கா நீங்க வந்து மெடிடேஷன் பண்றப்போ யாரோ ஸ்டார் பீயிங்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, யாரோ ஏஞ்சல்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த அசன்டட் மாஸ்டர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம ஹெல்ப் வெளியில் இருக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க தியானம் பண்ணீங்கன்னாக்கா டெஃபினட்டா நீங்க ஈகோல போய் மாட்டிப்பீங்க, ஸ்பிரிச்சுவல் ஈகோல போவீங்க. நீங்க தியானம் பண்ண பண்ண, நீங்க மெடிடேஷன் பண்ண பண்ண நேச்சுரலா உங்களுக்கு சில ஹெல்ப் கிடைக்கும். நீங்க கேட்காம, நீங்க எதிர்பார்க்காம, நீங்க எதிர்பார்க்காம, நீங்க கேட்காம உங்களுக்கு சில உதவி கிடைக்கும். அது வந்து தானா வந்த உதவி. அது உங்க ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா நீங்க உதவிட்டு நீங்க கேட்க வேண்டாம். ஓகே, ஸோ இந்த டிஎன்ஏ ஆக்டிவேஷனு, இந்த சக்கர ஆக்டிவேஷனு, யாரோ மாஸ்டர்ஸ் வந்து நம்மளுக்கு ஹீல் பண்ணுவாங்க, இந்த என்லைட்டன் மாஸ்டர் கூட நம்ம இருந்தாக்கா நம்ம நம்ம லைஃப் நம்மளுக்கு என்லைட் ஆகிடும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும், இந்த மாதிரி பிலீஃப் சிஸ்டம் இல்லாம நான் என்னோட லைஃபை நான் தான் கையில எடுத்துக்கிட்டு நான் ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும், என்னோட என்லைட்மெண்ட்டுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்ட்டு ஒரு சின்சியரா சீரியஸா நீங்க எஃபர்ட் போட்டீங்கன்னாக்கா நீங்க வந்து கண்டிப்பா ஒரு அவேர்னஸ் இருக்கிற ஒரு ரியல் மாஸ்டரா நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆவீங்க. ஸோ உங்க சுத்தி நடக்கிற ஒரு அந்த இல்யூஷன்ஸ்க்கு, அந்த மேஜிக்கு, அந்த பவருக்கு நீங்க அடிமை ஆகாம உங்களோட ட்ரூ பொட்டென்ஷியலை டிஸ்கவர் பண்றதுல மட்டுமே உங்க ஃபோக்கஸ் ஆகட்டும். உங்களோட ஆத்மாவோட ஒரு பொட்டென்ஷியலை மட்டுமே நான் ரியலைஸ் பண்ணி அதை நான் என்ன நான் யாருன்னு நான் ரியலைஸ் பண்ணணும். நான் யாரு, நான் எங்கிருந்து வந்தேன், நான் எதுக்காக வந்தேன். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் க்வெஸ்சன்ஸ் மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த மேஜிக் மேல, அந்த சுத்தி இருக்கிற அந்த ஆர்ப்பாட்டத்து மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அப்ப நீங்க வந்து இல்யூஷன்ல போகாம இருப்பீங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெடிடேஷன்ல கூட உங்களுக்கு யாருன்னா மாஸ்டர்ஸ் வந்து இன்விசிபிளா யாருனா மாஸ்டர்ஸ் வந்து மெசேஜ் கொடுத்தாக்கா உடனே பூரிச்சு போயிட்டு ஆஹா எனக்கு அந்த மாஸ்டர் வந்தாங்க, எனக்கு இந்த மாஸ்டர் வந்தாங்க, எனக்கு அந்த கேலாக்சில இருந்து, அந்த ஸ்டார் சிஸ்டம்ல இருந்து இந்த இது வந்துச்சு, அது வந்துச்சுன்ட்டு எக்ஸைட் ஆகாம வந்தாங்க, அவங்க வேலை அவங்க செஞ்சாங்க, அவங்க போறாங்க. என் வேலை என்ன, நான் ரியலைஸ் ஆனா என்னோட செயல்ல மாற்றம் இருக்கா, என்னோட பேச்சுல மாற்றம் இருக்கா, என்னோட வாழ்க்கையில கிளாரிட்டி இருக்கா, அது மேல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைஃப், focus on your happiness. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ.